மாணவ கண்மணிகளுக்கு என் அன்பு வணக்கம். நம்ம இன்றைக்கி 12 வகுப்பில் இருக்கக்கூடிய நிரல் நிறையணி பார்க்க போகிறோம். முதல்ல அணி இலக்கணம் என்னென்னு பார்த்துடலாம். பெயரையோ வினையையோ ஒரு வரிசைப்பட நிறுத்தி அவற்றோடு தொடர்புள்ளவற்றை பின்னர் அவ்வரிசைப்பட கூறுவது நிரல் நிறையணி ஆகும். சான்று: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அடுத்தது அணி பொருத்தம், அதாவது இந்த அணி இந்த திருக்குறளில் எப்படி பயின்று வருகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இல்வாழ்க்கையில் அன்பு பண்பாகும், அறன் அதன் பயனாகும். இந்த செய்யுளில் பார்த்தீங்கன்னா அன்பு அறன் இந்த ரெண்டு சொற்களும் முதல் அடியில் இருக்குது. அதுக்கு அடுத்த அடியில் அவற்றோடு தொடர்புடைய பண்பு பயன் இந்த இரண்டு சொற்களும் அதே வரிசையில் நிரல் பட அமைந்துள்ளதால் இதில் நிரல் நிறையணி பயின்று வந்துள்ளது. இது வந்து நிரல் நிறையணி சான்றுடன் விளக்குகன்னு கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். இதே திருக்குறளை கொடுத்து அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு திருக்குறளை கொடுத்து இதில் பயின்று வரும் அணியை சுட்டுக விளக்குக அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல திருக்குறளை எடுத்து எழுதிட்டு அதுக்கடுத்து தான் அணி சுட்டல் அப்படின்னு ஒரு தலைப்பு உள் தலைப்பு போட்டு இதில் நிரல் நிறையணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த அணி இலக்கணம் தலைப்பு எழுதி அணி பொருத்தம் எழுதுனீங்கன்னா அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் எழுதுன மாதிரி இருக்கும், முழு மதிப்பெண் கிடைக்கும். நன்றி.